الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم في القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من قال في القران بغير علم فليتبقى مقعده من النار صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மகுபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை சத்தத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் செய்கிறேன். கணிதத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவர் சகோதரர்களே, உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய தகுதி வாய்ந்த முதல்வர் ஹதரத் கிபலா அவர்களே, தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா ஜமாத்துல் உலமாவினுடைய தகுதி மிக்க தலைவர் மற்றும் உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லஜனத்துல் மம்பையில் பயான் மாணவர் சுத்தரிசு மன்றத்தின் 40th நிறைவு விழாவில் என்னை பங்கு பெற செய்ததற்காக. உடனடியாக இதை கபூல் செய்ததற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு, நிறைய காரணம். இந்த லஜனத்து மும்பையில் பயானிலே உரை நிகழ்த்த வேண்டும் என்பது என்னுடைய அவரது இல்லையா சந்திரத்து சொன்ன மாதிரி சில மாதங்களுக்கு நான் ஓதினேன். ஓதும் பொழுது பேசுகிற பாக்கியம் கிடைக்கல இந்த லஜினத்து மும்பையில் பயானில். அதனால் அந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக பெற்றுக்கொண்டேன். எனக்கு முன்போங்கிய ஓராயக்கூடிய அவரது பெருந்தகைகள் பேச்சாற்றலுக்கு மிக முக்கியமான சில அம்சங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கு முன்பு உரையாற்றிய என்னுடைய உஸ்தாத் ஜலீல் ஹஜ்ரத் அவர்கள் பேச்சாற்றல் யாரிடத்தில் இருக்க வேண்டும், நல்லவரிடத்தில் இருந்தால் அந்த பேச்சின் மூலமாக சமூகம் பயன்பெறும், தீயோரிடத்தில் இருந்தால் அந்த பேச்சின் மூலமாக ஒரு சமூகம் நாசமாகிவிடும் என்கிற கருத்திலும், ஜமாத்துல் உலமாவினுடைய தகுதிமிக்க தலைவர் ஹாஜா அம்பரத் அவர்கள் புத்தி கூர்மை அவசியம், நம்முடைய பேச்சாற்றலுக்கு புத்தி கூர்மை அவசியம் என்ற கருத்திலும், உஸ்மானியா அரபிக் கல்லூரினுடைய தகுதிமிக்க முதல்வர் அவர்கள் அமர் மிக அவசியம் என்கிற கருத்திலும், அதற்கு முன்பு உரையாற்றிய என்னுடைய உஸ்தாத் நிலாமுத்தீன் ஹஜரத் அவர்கள் அது ஜக்காவத்துக்கா புத்தி கூர்மையும் இறை அச்சமும் மிக அவசியம் என்கிற கருத்திலும் எனக்கு முன்பு உத்தார்மார்கள் உரையாற்றினார்கள். மிக முக்கியமான விஷயங்கள் தான் அவை அனைத்துமே. காரணம் என்னவென்றால், நம்மளுடைய பேச்சு உயிரோட்டமாக இருக்க வேண்டுமென்றால், மக்களுடைய இதயத்தை வென்றெடுக்க வேண்டுமென்றால், இங்கு உங்களுக்கு முன்பு பேசப்பட்ட விஷயங்கள் மிக அவசியம். உங்களுக்கு கிடைத்த உஸ்தாதுமார்கள், நான் பெற்ற உஸ்தாதுமார்கள் மிகப்பெரிய கல்விமான்கள். அதற்கு அவர்கள் சொன்னதை போன்று என்ன, அந்த பேச்சாற்றல் கல்வி அவசியம். மன்காலத்தில் குர்ஆனி பிகைரி இல்மின் ஃபல்யதபப்பஃ மக்அதஹு மினன்னார்,
மார்க்க ஞானமின்றி குர்ஆனுக்கு ஒருவன் விளக்கம் சொல்ல முற்பட்டால் அவன் தன் தங்குமிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் பேசுறதா எதை பத்தி பேசுவோம்? குர்ஆனை பத்தி, ஹதீஸை பத்தி தானே? இப்ப மார்க்க ஞானமே இல்லாமல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தோமே ஆனால், ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தோமே ஆனால், தங்குமிடம் நரகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே ஆனால், நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் தகுதிமிக்க அறிஞர்கள் மக்களிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும். இங்கே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிஞர்கள் உஸ்தாதுமார்கள் மிகப்பெரிய தேர்ச்சியாளர்கள். நான் இந்த மதரசாவில சில மாதங்கள் ஓதுகின்ற பொழுது முதல்வர் அவர்களிடத்தில் தப்சீர் ஜலாலையின் ஓதினேன். குறிப்பிட்ட சில மாதங்கள் நிறைய இல்முகளை பெற்றேன். இல்யாஸ் ஹஜரத் அவர்களிடத்தில் சரஹு தஹதீப் மாகூலி பண்ணு சரஹு தஹதீப் என்கிற நூலை ஹஜரத் அவர்களிடத்தில் பெற்றேன். மிக திறமையாக ஒரு சில பக்கங்களை நான் படித்திருந்தாலும் இன்றும் அவர்கள் சொன்ன விளக்கங்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஜலீல் ஹஜரத் அவர்களிடத்திலே அந்நபாயிசில் இருத்தலியா வில்முல் பலாகத்து சம்பந்தப்பட்டது ரொம்ப விரும்பி உட்கார பாடத்துல மதிய நேரம் நினைக்கிறேன். முதல் பீரியடு அதிர்ந்துட்ட முதல் பீரியடு தூக்க வர நேரம், ஆனா தூக்கமே வராது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா ரொம்ப சந்தோஷமா கவனிப்போம். வில்முல் பலாகத்து மிக முக்கியமானது. ஏனென்றால் அதெல்லாம் இல்லாம குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. நிலாமுதீன் ஹஜரத் அவர்களிடத்திலே பத்துகுல் முடியின் என்கிற நூலை நாங்கள் படித்தோம். ஹாஜா ஹசரத் அவங்களிடத்துல பாடம் போடாவிட்டாலும் கூட மூணாதும்ராவில் இருந்தே ஹாஜா ஹசரத்துல ஒரு பாடம் நான் படிச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்து மஞ்சு விடுத்தரு குதோ பல்லாத்தான் ஜும்மாவுக்கு வரணும். நாங்கள் ஜும்மாவுக்கு வரும்போது ஊருக்கு எப்பெல்லாம் லீவுக்கு வருவோமோ அப்பெல்லாம் குதோ பல்லாத்தான் போறது அதத்துடைய பயனை கேட்கறதுக்கு. ஏன்னா ஓதுற காலகட்டத்தில் சில ரோல் மாடல் ஒன்று இருக்கும்ல, இவங்களை மாதிரி வரணும், இவங்களை மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் ராஜா ஹசரத் அவர்களிடத்தில் வந்து எப்படி பேச வேண்டும் என்கிற அந்த கலையை அதிகமாக அவனுடைய பயான் மஜ்லிஸில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டது. அதே போல் அபூபக்கர் உஸ்மானி ஹசரத் சிறப்புரையாற்ற வர இருக்கிறாங்க, வர இருந்தவங்க, அவங்களுக்கு பகரமாக நான் பேசுகிறேன் என்பதும் சந்தோஷம்தான். இந்த காரணம் என்ன கேட்டிங்கன்னா, மம்போ செலால வந்து தூத்துக்குடி மம்போ செலால ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது ரெண்டாவது சும்ரா அப்போ வந்து அகமது ஹசரத் மம்போ செலாவினுடைய முன்னாள் முதல்வர் அகமது ஹசரத் அவங்கள்ட்ட தான் வந்து ஹிதாயத்தனவு போடப்பட்டு இருந்துச்சு தொடக்கத்தில். அப்போ தான் அபுபக்கர் ஹசரத் அவங்க வந்து அங்கே உஸ்தாதை சேர்றாங்க. திடீர்னு ஹசரத் வந்து ஹிதாயத்தனவு அபுபக்கர் ஹசரத்தை மாற்றி விட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலை, ஏன்னா அகமது ஹசரத் ஓதணும்னு ஆசை. ஏன்னா மீசான் சஞ்சானி போன்ற அவாமில் சரகமி தாமில் போன்ற கத்ருநாதா போன்ற நூல்கள் எல்லாம் அகமது ஹசரத் தான் ஓதணும். நகுவே அவர்கிட்ட ஓதணும் நல்லா இருக்குமே நினைச்சேன். அதை மாற்றி விட்டாங்க அபூபக்கர் வந்துட்டு. அன்னைக்கு சாயங்காலமே நான் வந்து அகமது ஹசரத்தை போய் சந்தித்தேன். அசருக்கு பிறகு நேரம் ஊம்பு போயிட்டேன். அசத் அவர்களை போய் சந்திச்சு என்ன சத்து ஹிதாயத்தனுக்கு மாற்றி போட்டீங்களே, நீங்கள் எடுத்தால் நல்லா இருக்குமே, இலக்கணம் அது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னேன். அப்போ அசத்து சொன்னாங்க, இல்லை பூசா உஸ்தாத் வந்திருக்காங்களே இல்லையா, நல்ல பாடம் நடத்துவாங்க, அந்த நம்பிக்கையில் தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போங்க, திருப்தி இல்லைன்னா வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு இருந்தது பாடத்தில் நான் போய் இருந்தேன். முத நாள் உட்கார்ந்த உடனே முழு திருப்தி முத நாள். ஏன்னா அப்படிப்பட்ட பெரும் பெரும் அறிஞர்களை எல்லாம் வெளியே உருவாக்கிய வெளியே இந்த சமூகத்திற்கு தேவையாக அனுப்பிய ஜாமியாக அந்த மதரசா. அதுக்காண்டு சொல்ல வரேன், ஒரே நாளில் முழு திருப்தி முழு திருப்தி. அப்போ அதற்கு அவங்கள்ட்ட வந்து ஒரு வாரம் போகலை, ஒரு வாரம் கழிச்சு கேட்கப்பட்டுச்சு, இல்லை சத்து ரொம்ப திருப்தியாக நடத்துகிறாங்க அப்படின்னா. இது அபுபக்கரத்துக்கே தெரியாது இது ஒரு சம்பவம். இடையில அவருக்கு ஒரு சமய சொன்னார், மிக திறமையான உலமா பெருமக்கள் இந்த மதரசாவிலே உங்களுக்கு உஸ்தாதாக கிடைத்திருக்கிறார்கள். மிக பெரும் திறமையான அறிஞர்களை இந்த மதரசா சமூகத்திற்கு பணியாற்றுவதற்கு சேவை செய்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த மதரசாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சாற்றல் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த ரெண்டு விஷயத்தை தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளிருக்கிறேன். பேச்சாற்றல் என்பது எனக்கு முன்னாடி அஞ்சலத்தர்கள் சொன்னதை போன்று, நல்லோர்களுடைய கரத்தில் இருந்தால் சமூகம் இதாயத்து நேர்வழி பெறும். தீயோர்களின் கரத்தில் இந்த பேச்சாற்றல் இருக்குமேயானால் இந்த சமூகம் நாசமாகிவிடும். எத்தனை வரலாறுகள் சஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே இருக்கிறது. நீங்க வந்து சாஹிபுன் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு
கிதாபுல் மகாஜில நீண்ட சம்பவம் நான் சுருக்கமாக நினைவூட்டுறேன். சாதிபுனு முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஜாஹிலியா காலகட்டத்தில் உமையத்து புனு கலப் என்பவன் நண்பனாக இருந்தாங்க. யாருக்கு? சாதிபுனு முஆத் ரதியல்லாஹு அவங்களுக்கு. உமையத்து புனு கலப் மக்கால காஃபிர். ஹிஜ்ரத்திற்கு பிறகு சாதிபுனு முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவுக்கு போறாங்க உம்ரா செய்வதற்காக. வீட்டில போய் தங்குற அளவுக்கு பழக்கம். சாதிபுனு முஆத் ரதியல்லாஹு போய் சொன்னாங்க, யாரும் நடமாட்டம் இல்லாத ஒரு நேரத்தை எனக்கு சொல்லணும், நான் உம்ரா செய்ய நாடுறேன்னு சொன்ன உடனே உமையத்து புனு கலப் சாதிபுனு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யாருடைய நடமாட்டம் இல்லாத நேரத்தில் கூட்டிட்டு போறாங்க. தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதிபுனு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அபூஜஹல் வரான். அபூஜஹல் வந்து உமையத்து புனு கலப்பிட்ட கேட்கிறான், உங்க கூட இருக்கிறாரு இல்லை யாரு? அப்போ அவங்க சொல்றாங்க சாது. அப்ப அபூஜஹல் வந்து சாதிபுனு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மிக கோபத்தோடு, அலா அராக தத்தூஃபு பி மக்கா ஆமினன் வகத அவைதும சுபாத, மக்கமா நகரத்துல மிக தைரியமாக மிக சுதந்திரமாக மிக பாதுகாப்பாக நீங்கள் காபத்துல்லாவை தவாப் செய்வீர்களா? இந்த மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் உங்கள் மதீனாவுக்கு வந்தது மதம் மாறி, அவர்களுக்கு நீங்கள் அபயம் அளித்து விட்டு தங்கும் இடம் கொடுத்து விட்டு இங்க மக்காவில் வந்து தைரியமாக பாதுகாப்பாக நிம்மதியாக தவாப் செய்வீர்களா? உமையா கூட மட்டும் நீங்க இல்லைன்னு ஊருமே சேர முடியாது. அப்படி மிரட்டும் பொழுது சாதிபுனு முஆத் ரதியல்லாஹு அன்ஹு தன் குரலை ஆழமாக உயர்த்தி ரொம்ப சத்தத்தை உயர்த்துறாங்க. அபூஜஹலை விட உயர்த்தி என்ன சொன்னாங்க, நான் ஊருமே சேர முடியாதா? நீங்க வியாபாரம் பண்ணோடாம ஆக்கிடுவேன், எங்க ஊரை கடந்தா நீங்க போகணும், வியாபாரம் பண்ணோடாம ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு சத்தத்தை உயர்த்தி பேசின உடனே உமையா யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு தெரியுமா? நண்பன் சாதுக்கு சப்போர்ட் பண்ணல ரதியல்லாஹு அன்ஹு. யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு? அபூஜஹலுக்கு. என்ன எங்க தலைவர், மக்கமா நகரத்தின் தலைவர் முன்னாடி சத்தத்தை உயர்த்துறீங்க, சத்தத்துக்கு கீழே தாழ்த்துங்க. அப்பதான் சாது ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆஹா சப்போர்ட் அங்க போகுதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அபூஜஹலுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இப்ப நான் உண்மையை சொல்றேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபா பெருமக்கள் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உங்களை ஒரு போர்க்களத்தில் கொலை செய்வார்கள் என்று சொன்னதை அங்க பதிவு செய்த உடனே உமையா பயந்துட்டான். நபி சொன்னாங்களா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? பயந்து வீட்டில் மனைவிட்டு போய் சொல்லி நான் ஊரை விட்டு வெளியே போக மாட்டேன், வெளியே போனா தானே சண்டை, சண்டையில போய் கலந்துக்கணும், போர்ல கலந்துக்கணும், நான் சாக வேண்டியது வரும், ஊரை விட்டு வெளியே போனா தானே போக மாட்டேன். அப்படி போக மாட்டேன்னு சொன்னவனே அபூஜஹல் பதில் போர்க்களத்துக்கு அழைச்சான். அந்த சைல் முகர்ல அந்த அதிசயம் வருது, எப்படி அழைச்சான் தெரியுமா? என்ன உங்களை மாதிரி ஆள்லாம் போர்க்களத்துக்கு வராம இருக்கலாமா? உங்களை மாதிரி ஆள் போர்க்களத்துக்கு வராம இருக்கலாமா? நீங்களும் எவ்வளவு பெரிய வீரர், நீங்க எவ்வளவு பெரிய தலைவர், இதே வார்த்தையை பயன்படுத்தாங்க, எவ்வளவு பெரிய தலைவர், உங்களை பார்த்து மத்தவங்களும் வராம போயிருவாங்களே, நீ அவ்வளவு பெரிய தலைவராக இருக்கின்ற பொழுது உங்களை பார்த்து மத்தவங்களும் வராம போயிருவாங்களே சொன்ன உடனே தான் உமையா சொல்கிறான், அபூஜஹல் என்னை வென்று விட்டான், என்னை வென்று விட்டார் அப்படின்னு அவன் சொல்றான். நல்ல கவனிங்க, அபூஜஹல் அந்த சமூகத்தின் தலைவர். உமையா சொல்கிற பொழுது சாதர் அலி இல்லாத என்ன சொன்னாரு, என்ன சொன்னவன், எங்கள் மக்கமா நகரத்தின் தலைவருக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்துகிறாயான். இப்ப அபூஜஹல் உமையாவ போர்களத்துக்கு அழைக்கணும், எப்படி நாவாற்றல பாருங்க, பேச்சாற்றல எப்படி அழைக்கிற பாருங்க, இந்த சமூகத்தின் தலைவர் எல்லாம் கிடைங்க, யாரை எப்படி வீழ்த்தணும்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. இந்த சமூகத்தின் தலைவர் அல்லவா நீங்க, உங்களை மாதிரி வீரர்கள் எல்லாம் போர்க்களத்துக்கு வராம இருக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் ஆளை உள்ள கூட்டு போனான். இப்போ உமையா போர்க்களத்தில் சென்றால் சென்று உயிரை துறந்தான், கொலை செய்யப்பட்டான். அதையும் சொல்லுதா இல்லையா செயல் புகாரில, நாவாற்றல் மிக்கவன் அபூஜஹல். ஆனால் அந்த அபூஜஹலின் மூலமாக அந்த சமூகம் கெட்டது, அவனும் கெட்டான், அவனை நம்பியவனும் கெட்டான். அதே நேரத்தில் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்கள், சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அறிஞர் பெருமக்கள் நல்லோர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அவர்களிடத்தில் எல்லாம் நாவாற்றல் இருந்தது, அந்த நாவாற்றலின் மூலமாக அந்த சமூகம் ஹிதாயத்தை பெற்றது. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் ஒரு மனிதர் நபியிடத்தில் வருகிறார், யா ரசூலல்லாஹ் இஸன் லி பிஸ்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். யார்கிட்ட கேட்கிறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்க. சஹாபாக்கள்னா கோவப்பட்டு போய் அந்த மனிதரை விரட்டுறாங்க. அந்த மனிதரை விரட்டுகிற பொழுது
பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகு மகு அவரை விரட்டாதீங்க விரட்டாதீங்க, ஊதுணும் பக்கத்தில் வாங்கன்னு நாங்கள். மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர் நபியினுடைய பக்கத்தில் வருகிறார். நபியின் பக்கத்தில் வருகிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு திருத்துறாங்க பாருங்க. அந்த மனிதனிடத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அத்துஹிப்புஹுலி உம்மிக்க, விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கின்றீர்கள், உங்கள் தாய் விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா? இந்த மனிதர் பதறிட்டார் இந்த வாலிபர், அல்லாஹ் மீது சத்தியமா நானும் விரும்ப மாட்டேன், யாரும் விரும்ப மாட்டாங்க. நபி நபி இதோட நிறுத்தல கேள்விய. அடுத்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்ப துஹிப்புஹு இப்னத்திக்க, உன் மகள் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயான்? அல்லாஹ் மீது சத்தியமாக நானும் இல்லை, யாரும் விரும்ப மாட்டார். நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நிறுத்தல, அப்ப துஹிப்புஹுலி உஹ்திக்க, உன் சகோதரி விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? அப்பொழுதும் சொல்கிறார், அல்லாஹ் மீது சத்தியமாக நானும் விரும்ப மாட்டேன், யாரும் விரும்ப மாட்டார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அப்ப துஹிப்புஹு லி அம்மத்திக்க, உன் மாமி விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? உன் சின்னம்மா அல்லது பெரியம்மா விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா என்று பெருமானார் சல்லல்லாஹு அடுக்கடுக்காக கேள்வியை கேட்க, கடைசியாக அந்த மனிதர் அல்லாஹ் மீது சத்தியமாக நானும் விரும்ப மாட்டேன், யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று சொன்ன பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை தன் அருகாமையில் வரவேற்று தன் கரத்தை அவங்க மேல வச்சு துஆ செய்றார், அல்லாஹும்ம குதிர தம்பஹு. அல்லாஹும்ம குதிர தம்பஹு வதஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவருடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவாயாக, இவரை பத்தினித்தனத்தோடு வாழச் செய்வாயாக. பெருமான சலசன் துவா செஞ்சாங்க. இந்த அதிசய அறிவிக்கிற சஹாபி அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அதிசய எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபலம் யகுன் பஅத தாலிகல் ஃபதா யல்தஃபித்து இலா ஷயின். இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த வாலிபர் எந்த பாவத்தையும் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அந்த அளவுக்கு மாறிட்டாங்க. சமூகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே மிகப்பெரிய பேச்சாளர்கள். எந்த வகையான பேச்சின் மூலமாக, பேச்சாற்றலின் மூலமாக அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்கிற ஞானத்தை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்கியிருந்தான், எல்லா நபிமார்களுக்கும் வழங்கியிருந்தான். அதுல உச்சகட்டமா யாருக்கு உண்டு? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நேரத்தில் இந்த பேச்சாற்றல் யாரிடத்தில் இருக்க வேண்டும், யாரிடத்தில் இருக்கக்கூடாது, இரண்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரிடத்தில் இருக்கக்கூடாது பேச்சாற்றல்? ஃபாசிக்கு, அதாவது மிகப்பெரிய பாவிகள், நயவஞ்சகர்கள், அவர்களுடைய பேச்சாற்றலின் மூலமாக இந்த சமூகத்திற்கு நாபெரும் ஆபத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன அக்வஃபமா அகாஃபு அலா ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலே நான் அதிகம் அதிகம் பயப்படுவது எதை அப்படின்னு சொன்னா, குல்லு முனாஃபிக்கின் அழிவில்லித்தான், குல்லு முனாஃபிக்கின் அழிவில்லித்தான், நாவாற்றல் மிக்க எல்லா நயவஞ்சகர்கள் இவங்களை தான் பயப்படுறாங்க. நான் அழிவுலிசான இருக்கிறான், நாவாற்றல் அதிகமா இருக்குது, ஆனா நயவஞ்சகன் முனாஃபிக். அப்ப முனாஃபிக்குகள் அவர்களிடத்திலும் பேச்சாற்றல் உண்டு. அந்த பேச்சாற்றலை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பயப்படுகிறார்கள்? அவன் தன் நாவாற்றலின் மூலமாக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரும் கேடை விளைவிப்பான். அதே சமயத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்றையும் சொல்கிறார்கள், மார்க்க ஞானம் இல்லாம நம்மளிடத்துல பேச்சாற்றல் மட்டுமே இருக்குமே ஆனால் அதுவும் ஆபத்து. அதாவது ஜாஹிலுடைய பேச்சாற்றலும் ஆபத்து. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னக்கும் ஃபி ஜமானில், நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? உலமா உஹு கசீரும், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உலமாக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அறிஞர் பெருமக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹுதபா உஹு கலீலுன், பேச்சாற்றல் மிக்கவர்கள் குறைவு, ஆனால் அறிஞர்கள் அதிகம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வஸயதி அலன்னாசி ஜமானுன், ஆனால் மக்களுக்கு ஒரு காலம் வரும், யக்கின்னு உடமாவுகு, அறிஞர்கள் பெருமக்கள் குறைந்து விடுவார்கள், ஒயக்குரு குத்தபாவுகு, பேச்சாளர்கள் அதிகரித்து விடுவார்கள். பெருமான செல்லா சொல் நீண்ட நிறைய ஹதீஸ் நான் சுருக்கமாக நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ மார்க்க ஞானம் இல்லாம இன்னைக்கு பேச்சாளர்கள் அதிகரித்து விட்டார்கள் கியாமத்தின் அடையாளம். மார்க்க ஞானம் இல்லாத பேச்சாளர்கள் என்பது இந்த சமூகத்திற்கு ஆபத்து. மார்க்கம் இல்லாத பேச்சாளர்கள் கியாமத்து நாளின் அடையாளம்.
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள். அதனால தான் இன்னொரு ஹதீஸ், நான் சொன்ன ஹதீஸ் வந்து முஸ்னத் அஹ்மதுல வருது, இன்னொரு ஹதீஸ் கிதாபுல வருது, அதாவது தபரானில வருது, அல் இல்மு ஃபீஹி கைரு மினல் அமல். உலமாக்கள் குறைந்து மார்க்க ஞானமற்ற பேச்சாளர்கள் அதிகரிக்கக்கூடிய அந்த கடைசி காலகட்டத்தில் எது சிறந்தது தெரியுமா? அல் இல்மு கைரு மினல் அமல், அமலை விட இல்மு தான் சிறந்தது. அன்றைக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், பேச்சாளர்கள் அதிகமாயிட்டாங்க, மார்க்க ஞானம் இல்லாத பேச்சாளர்கள் அதிகமாகிவிட்ட காரணம் பாருங்களேன். ஒரு 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 வாரம் தருபியா, ஒரு மாசம் தருபியா அப்படிங்கிற பேச்சில் வெறுமனே பேச மட்டும் கற்றுக் கொடுத்துறது. அவர் உடனே டிவி முன்னாடி வந்து பெரிய அல்லாம முல்லா மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கு பாக்குறமா இல்லையா? இன்னைக்கு பேஸ்புக்கில் பாக்குறோம், டிவியில பாக்குறோம், இப்போ கண்டவனெல்லாம் வந்துட்டான். இது கேமத்துடைய அடையாளம் அவனுக்கே தெரியல பாருங்க. இது எல்லாமே நம்ம கண் முன்னாடி பாக்குறவங்க எல்லாருமே கேமத்துடைய அடையாளம். என்ன, மார்க்க ஞானமே இல்லாம இன்னைக்கு அவன் அவன் குரானுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஆனா பெருமானா சலஹ் என்ன சொல்றாங்க, வெறும் பேச்சு அல்ல, இன்முதா முதல்ல நீங்க குர்ஆன் ஆரம்பத்து ஒரு வசனம் ஓதுனேன், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். ரஹ்மான் சொல்றான், அர் ரஹ்மான் ஆரம்பிக்குது, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அந்த அல்லாஹ் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அடுத்து மனிதனை படைத்தான். அடுத்து அவங்களுக்கு பயானை அல்லாஹ் என்ன செஞ்சான், கற்றுக் கொடுத்தான். பேச்சாற்றல் பல விளக்கம் இருக்குது, பேச்சாற்றலே கற்றுக் கொடுத்தான். சரி, இதுல அல்லாஹ் வந்து பயான் பேச்சாற்றலையும் சொல்றான், அல்லமல் குர்ஆன் குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். ரெண்டையும் அல்லாஹ் சொல்றான். இதுல முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லமல் குர்ஆன், அதுதான் முதல்ல, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அவர் கலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். இறைவன் வந்து பேச்சாற்றலுக்கு முன்பாக முதலில் சொல்வது இல்மதான் சொல்றான். அப்ப இறைவன் இதில் என்ன நமக்கு இஷாரா செய்கிறான், எதை நமக்கு உணர்த்துகிறார், உனக்கு பேச்சாற்றல் பயனளிக்க வேண்டும் என்றால் அல்லது இந்த சமூகத்திற்கு உன் பேச்சு பயனளிக்க வேண்டும் என்றால் முதலில் மார்க்க ஞானம் அவசியம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக, இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். எனவே நல்ல நல்ல கவனிங்க, கெட்டவர்களின் கரத்தில் இருக்கக்கூடிய பேச்சாற்றல் ஆபத்து, மூடர்களின் கரத்தில் மூடர்களுடைய மூடர்களிடத்தில் இருக்கக்கூடிய பேச்சாற்றல் ஆபத்து. என்ன ஹதீஸ்ல வருது, கியாமத்து நாள் வரும்போது இத்தகதன் நாசு ஊசன் ஜுஹாலா, மக்கள் எல்லாம் யாரை தலைவராக எடுப்பாங்க, மூடர்களை முட்டாள்களை தான் தலைவராக எடுப்பார்கள். இப்போ சுகிலு அவங்கள்ட்ட போய் மார்க்க தீர்ப்பு கேட்பாங்களாம், இப்போ அஃப்தௌ பி கைரி இல்மின், அவன் மார்க்க ஞானமின்றி தீர்ப்பளிப்பான். இப்போ வல்லு அவல்லு, தானும் கெட்டு பிறரையும் கெடுப்பான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப கியாமத்து நாள்ல மார்க்க அறிவு இல்லாத பேச்சாளர்கள் அதிகரிப்பார்கள், தீயவர்களின் கரத்தில் இருக்கக்கூடிய பேச்சாற்றல் ஆபத்து என்பதை எல்லாம் குருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உணர்த்துவதன் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்கிறோம், நமது பேச்சாற்றல் எப்ப பயனுள்ளதாகும், நம்முடைய பேச்சாற்றல் எப்பொழுது ரூஹானியத்து உயிரோட்டமிக்கதாக ஆகும் அப்படின்னு சொன்னா, மதரசாவிலே நீங்கள் கற்கக்கூடிய கல்வியை சரியாக கற்றுக்கொண்டால்தான். மதரசாவிலே நினைக்கிறோம் குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கு வெறுமனே இலக்கணம் மட்டும் பத்தாதுங்க. அதனால தான் மதரசாவுடைய கல்வி நீங்க பாருங்க, நிறைய முக்கியமான ஞானங்கள் எல்லாம் மதரசாக்களை போதிக்கப்படும். இலக்கணம், நஹு, இலக்கியம், இல்முல் பலாகத்தின இருக்குதா இல்லையா, மந்திக்கு நிறைய கலைகள், உசூலுல் ஃபிக்ஹு, உசூலுல் ஹதீஸ், உசூலுல் தப்தீர் போன்ற நூல்கள் ஏன் கற்றுக் கொடுக்கப்படுகிறது? இலக்கணம் என்பது அந்த ஒன்றை வைத்து மட்டும் எதை அறிய முடியாது, குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கத்தை அறிய முடியாது. ஏன்னா இலக்கணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல்லுக்கு என்ன இஅராபு கொடுக்கிறது, மாணவர்கள் இருக்கிறதுனால சொல்றேன். அதாவது அகலல் ஹஜரு, நல்ல கவனிங்க, அகலல் ஹஜரு வலதன், அகலல் ஹஜரு வலதன். மாணவர்கள் அரபி மாணவர்கள் இருக்கிறீங்க, அவங்களோட தெளிவாகவே சொல்றேன், அர்த்தமும் எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அகலல் ஹஜரு என்னங்க அர்த்தம், கல்லு சாப்பிட்டது, வலதன் குழந்தையை சாப்பிட்டது, கல்லு குழந்தையை சாப்பிட்டது. இலக்கண அடிப்படையில் இது தவறா, ஈசன கேள்விதான், இலக்கண அடிப்படையில் இது தவறா, தவறு இல்லை. ஏன், அகலல் ஹஜரு, ஹஜரு பாயில், பாயிலுக்கு என்ன வரும், ரப வரும். வலதன் மஃபூல், மஃபூலுக்கு என்ன வரும், நசபு வரும். இலக்கண அடிப்படையில் இது தவறா,
தவறு கிடையாது. பாயலுக்கு ரஃபாவும் மஃபூலுக்கு நசபுங்க. அப்ப இலக்கண அறிவு இருந்தா இதைத்தான் சொல்ல முடியும். பொருள் ரீதியாக அது தவறா சரியா அதுங்க நம்ம பேசல. இலக்கணம் என்பது கலாமுக்கு லபுத்து, ஒரு கலாமை லபுத்து செய்யறது, அந்த கலாமை வடிவம் அமைப்பது, எப்படி வடிவம் கொடுப்பது, அதுதான் இலக்கணம். வெறும் இலக்கண அறிவை வைத்து மாத்திரம் எதை புரிந்துவிட முடியாது, குர்ஆனை ஹதீஸினுடைய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. நம்ம அதை புரிந்து கொள்வோம். அதே நேரத்தில் எதுவும் அவசியம், இலக்கியமும் அவசியம். அதனால தான் நபாயிசில் இருத்ததியா மதரசால போதிக்கப்படுது, முக்தசருள் மகாணி போன்ற நூல்கள் போதிக்கப்படுது. ஏன்னா இலக்கியமும் அவசியம். இந்த இரண்டும் இருக்கும்போது தான் நமக்கு வந்து மார்க்க குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியும். அந்த இரண்டு மட்டுமே போதும் என்று நான் சொல்ல வரல, அதையும் கவனிச்சுக்கங்க. இந்த உசூருல் ஃபிக்ஹ், அதனால் நீங்கள் ரொம்ப ஆழமாக ஓதுங்க ஓதுற காலத்தில் உசூருல் ஃபிக்ஹ். ஏன்னா ஃபிக்ஹுடைய அடிப்படை சட்டங்கள், ஏன்னா நீங்கள் 20 இல்முங்க, ஒரு ஒரு சொல்லிலிருந்து எப்படி அர்த்தம் எடுப்பது, 20 வகையான இல்மும், அந்த 20 வகையான ஞானம் இருந்தால்தான் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டமே எடுக்க முடியும். நான் சுருக்கமாக குலாசாவாக சொல்லிடுறேன். காசு ஆமு முஸ்தரிக்கு முஅவ்வல் ஹபி முஷ்கில் முஜமல் முத்தசாபி லாஹிர் நஸ்து முஃபஸ்ஸர் முஹக்கம் ஹகீகத்து மஜாஸ் சரீஹி கினாயா இபாரத்து நஸ்து இஷாரத்து நஸ்து தலாலத்து நஸ்து இக்குதிலாவு நஸ்து, மொத்தமாக கூட்டினீங்கன்னா 20 வரும். 20, இந்த 20 நீங்கள் அறிந்திருந்தால் மாத்திரம்தான் எப்படி சட்டம் இயற்றுவது, எப்படி ஹதீஸிலிருந்து சட்டம் இயற்றுவது. இன்னைக்கு அதான் சொல்ல வரேன், நீங்க கண்டவன் எல்லாம் இன்னைக்கு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், கண்டவன் எல்லாம் இன்னைக்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கவனிங்க. இபாரத்து நஸ்னா என்ன தெரியுமா, எல்லாரும் புரிய மாதிரி சொல்றேன். இபாரத்து நஸ் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு சொல்ல எந்த சட்டத்திற்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த சட்டம், அதாங்க இபாரத்து நஸ். ஒரு சட்டத்திற்காக, ஒரு சட்டத்தை சொல்வதற்காகவே ஒரு கலாம், ஒரு சொல்லு சொல்லப்பட்டிருக்கும், கொண்டு வரப்பட்டிருக்கும். உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ அலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். வ அலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, குழந்தை யாருக்கு பிறந்ததோ அவர் மீது தாய்மார்களுக்கு நஃபகா கிஸ்வா கொடுப்பது கடமை. நான் மீண்டும் சொல்கிறேன், குழந்தை யாருக்கு பிறந்ததோ அவர் மீது தாய்மார்களுக்கு செலவினம் கொடுப்பதும் உடை கொடுப்பதும் கடமை அப்படின்னு நல்லா சொல்றான். குழந்தை யாருக்கு பிறக்குதோ அவர், அவர்னா யாரு, குழந்தை யாருங்க பிறக்கும், சத்தமா சொல்லுங்களேன், மாப்பாக்கு உடனே குழந்தை யாருக்கு பிறக்கும், மாப்பாக்கு தானே பிறக்கும், தந்தைக்கு தானே பிறக்கும், அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க. அப்ப பாருங்களேன், அடல் மௌலூதி லகு, குழந்தை யாருக்கு பிறந்ததோ அவர் மீது கடமை, அப்புறம் மாப்பாவின் மீது கடமை. என்ன கடமை, குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கு செலவினம் கொடுப்பதும் ஆடை கொடுப்பதும் கடமை. நல்லா குர்ஆன்ல சொல்றானே இல்லையா. சரி, இந்த இந்த கலாம், இந்த சொல் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு, இந்த சட்டத்தை சொல்வதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு, மாப்பாவின் மீது தாய்க்கு நபகா கிஸ்வா கொடுப்பது கடமை என்கிற சட்டத்தை சொல்வதற்காக இந்த கலாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இது இபாரத்து நஸ், புரிஞ்சது தானே, ஈஸியா ஈஸியா இருக்குதா. சரி, இந்த சட்டத்தை சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை கொண்டு வந்தா. இஷாரத்து நஸ் ஒன்று இருக்குது. இஷாரத்து நஸ் என்ன தெரியுமா, இஷாரத்து நஸ் என்றால் மா சபத்த பி நலுமின் நஸ்தி மின கைரி ஜியாதா அப்படிம்பாங்க. ஒரு சொல்லினுடைய கவனிங்க, ஒரு சொல்லினுடைய வார்த்தையை கொண்டு எந்த சட்டம் நிரூபணமாகுதோ அந்த சட்டம் தான் இஷாரத்து நஸ். நான் எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன், அந்த சட்டத்தை நேரடியாக குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான், ஆனால் அந்த சொல்லை கொண்டு அந்த நஸ்ஸினுடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்யும், அந்த சட்டம் வெளிப்படும். நேரடி அதுக்காக அல்லாஹ் சொல்ல மாட்டான். அதே ஆயத்தை சொல்றாங்க அவனிங்க, ஓ அழல் மௌலூதி லஹு ரிஸ்க்கு ஒன்று இருக்கா இல்லையா, அது எதுக்காக சொல்லப்பட்டுச்சு, தந்தையின் மீது தாய்க்கு நபகா கிஸ்வா கொடுப்பது கடமை, அதை சொல்லத்தானே சொல்லுச்சு இபாரத்து நஸ். அதே வசனம் இஷாரத்து நஸ் சொல்லலாம். எந்த அடிப்படையில் தெரியுமா, நல்ல கவனிங்க, தந்தைன்னு அல்லாஹ் சொல்லாம என்ன, யாருக்கு குழந்தை பிறந்ததோ அவர், அவர் யாரு, தந்தை. அது தந்தைன்னு சொல்ல வேண்டியதானே, அலல் ஆபாயி சொல்லலாமா இல்லையா, அலல் ஆபாயி மாப்பாவின் மாப்பாமார்கள் மீது கடமை, ரிசுக்கு ஒன்ன சொல்லலாம் தானே. ஏன் ஆபான்னு சொல்லாம அல் மௌலூதி லகுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வார்த்தை எதை சுட்டி காட்டுகிறது, ஃபுக்ஹாக்கள் சொல்றாங்க, அந்த அல் மௌலூதி லகுன்னு இருக்க லகு, லகுல லாம் வருது பாருங்க, இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும், லாமுக்கு லாமுல் இஹ்திஸாஸ் ஒரு லாம் இருக்குது,
லாமுல் இஹ்திசாஸ்னா என்ன? சொந்தமாகுதல் குறிப்பாகுதல் அர்த்தம். அந்த குழந்தை யாருக்கு பிறந்ததோ அவர் அப்படின்னு சொல்லும் போது குழந்தை யாருக்கு சொந்தமாகுது? தந்தைக்கு சொந்தமாகுது. ஒன்னா அந்த குழந்தை யார் பக்கம் சேர்க்கப்படுது? தந்தையின் பக்கம் சேர்க்கப்படுது, தாயின் பக்கம் சேர்க்கல. பாருங்க, குழந்தை யாருக்கு பிறந்ததோ அவர் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த குழந்தை யார் பக்கம் சேர்க்கப்படுது? தந்தையின் பக்கம் சேர்க்கப்படுது. குழந்தை யாருக்கு சொந்தமாகுது? தந்தைக்கு சொந்தமாகுது. இதை வச்சு என்ன சட்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு மனிதனுடைய நசபை வம்சத்தை சொல்வதற்கு தந்தை தான் அவசியம். இது நேரடியாக குரான் சொல்லல. இன்னைக்கு நசப்பு கேட்டா சொல்றோம்லாங்க, யார் நீ யார் குடும்பம்பா அப்படின்னு கேட்டா வாப்ப குடும்பத்தை தானே சொல்றோம். நீ யார் குடும்பம் கேட்டா உமா குடும்பத்தை சொல்ல மாட்டோம். உன் குடும்ப பேர் என்ன அப்படின்னு கேட்டா வாப்ப குடும்பத்தை சொல்லுவோம். ஏங்க அப்படி சொல்றோம்? குரான் இஷாரத்து நசின் மூலமா அறிவிக்கிறது. ஒரு சட்டம், ஒரு சட்டம், என்ன சட்டம் தெரியுமா? ஆட்சி பொறுப்பாளர்கள் அல் இமாமத்துல் குபரா அப்படின்னு பேரு. அதாவது ஒரு ஒரு நாட்டை ஆட்சி செய்யறாங்களா கலீஃபாக்கள், அதுக்கு இமாமத்து குபுரான்னு பேரு. சரியா? பள்ளிவாசல இமாமத்து செய்யறோம்ல, அதுக்கு பேர் இமாமத்து சுகுரா. சரியா? அது இமாமத்து சுகுரா. ஒரு நாட்டையே ஆட்சி செய்யக்கூடியவர் அந்த 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 ஆட்சிக்கு வந்து இமாமத்து குபுரான்னு பேரு. இமாமத்து குபுரா யார்கிட்ட இருக்கணும்? யார்கிட்ட இருக்கணும்? குறைசிகள்கிட்ட தான் இருக்கணும். ஒரு குறைசி இருக்கிறாரு சொன்னா அவள்கிட்ட தான் இமாமத்து குபுரா இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு யார் கலீஃபாவா ஆகிறது? சர்ச்சை வந்துச்சா? அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் சர்ச்சை வந்துச்சா? அந்த சர்ச்சையை அபூபக்கர் ரலியல்லாஹு எதை வச்சு பிடிச்சு வச்சாங்க? சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நபி என்ன சொன்னாங்க? அல் அஇம்மத்து மின் குறைஷ், ஆட்சியாளர்கள் எங்கிருந்து வர வேண்டும்? குறைசியிலிருந்து தான் வர வேண்டும். நபி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதனால இப்ப யாரு தான் கலீஃபா ஆகணும்? குறைசிகள் தான் ஆகணும் சொன்ன எல்லா சஹாபாக்களும் கட்டுப்பட்டுட்டாங்க. இப்ப இது ஏன் நான் சொல்ல தெரியுமா? சரி, குறைசி குறைசி வம்சத்தை சார்ந்தவர் எப்படி முடிவெடுப்பீங்க? வாப்பா குறைசியா இருந்தா அவர் குறைசி. இப்போ ஒரு குறைசி வம்சத்தை சார்ந்தவர் ஒரு அந்நிய நாட்டில் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டார், அஜநபியத்தை கல்யாணம் முடிச்சுட்டார்னு வைங்களேன். உதாரணமாக இந்தியாவில் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டார், அவர் குறைசி வம்சம் அரபு நாடு. அவர் இந்தியாவில் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டார், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அஜநபியத்து, அவர் குறைசி. இவங்க 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 யார்? அஜநபியா. இப்போ ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைய என்ன சொல்லணும்? குறைசின்னு சொல்லணும். ஏன் குறைசின்னு சொல்கிறீங்க? குழந்தை யார் பக்கம் சேர்க்கப்படணும்? தந்தையின் பக்கம் சேர்க்கப்படணும். இப்போ சர்ச்சை வருது நாட்டுக்கு யார கலீஃபா வாக்குறதுன்னு சொல்லி. இப்ப இவர் இருக்கிறாரு, மத்த யாருமே குறைசி கிடையாது, இவர் இருக்கிறார். இப்ப யார கலீஃபா வாக்கணும்? இவரை தான் கலீஃபா வாக்கணும். சொன்ன புரிஞ்ச? இது எப்படி எடுத்தாங்க? எப்படி எடுத்தாங்க? இஷாரத்து நஸ்ஸு, இஷாரத்து நஸ்ஸு. அதாவது இன்னைக்கு வஹாபிகள் சொல்லுவான், அல்லாஹ் நேரடியா சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியா சொன்னாங்களா? அடே, நேரடின்னு சொல்லாத. குரான் வந்து இஷாராவும் பேசும். நேரடியா பேசிட்டா எதுக்கு ஆலிம் சாக்கு கேட்கிறேன்? எல்லாத்தையுமே குரானும் மதிச்சு நேரடியா பேசிட்டா உலமாக்களுக்கு என்ன வேலை? அல்லாஹ் குரான்ல ஆலிம்களும் உண்டு சொல்றானே, அறியாதவர்களும் உண்டு சொல்றானே. குல்ஹல் இஸ்தமில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் ஃபஸ்அலு அஹ்லத் திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன் யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஏ அல்லாஹ் சொல்றான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? அல்ல கேட்கிறானே, ரெண்டு உண்டா? ரெண்டு உண்டு தானே. நேரடியாக எல்லாத்தையும் சொல்லிட்டா எல்லாருமே அறிஞர்கள் தானே? நேரடியாகவே எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எல்லாருமே அறிஞர்கள் தானே? அகலம் திக்கிரி இன் குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிஞர்கள் இடத்துல கேளுங்க. நீ அல்லாஹ் சொல்றான், ரெண்டு கூட்டமும் உண்டு. எல்லாத்தையும் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நேரடியாக சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு கூட்டம் தானே இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், ஈமான் கொண்டவர்களே அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அறிஞருக்கும் கட்டுப்படுங்கள், அறிஞருக்கும் கட்டுப்படுங்கள். ஏன் அல்லாஹ் சொல்றான்? அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நேரடியா சொல்லிட்டா அறிஞருக்கு கட்டுப்படுங்கள் வேலை இல்லையே. அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், அதோட போதுமே. ஏன் அறிஞர்களுக்கும் கட்டுப்படுங்கள் அல்லாஹ் சொல்றா? அல்லாவுடைய வசனத்தை, அல்லாவுடைய தூதருடைய சுன்னாவை அறிஞ்சவர்களும் உண்டு, அறியாதவர்களும் உண்டு. அப்ப அறியாதவர்கள் யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? உளுல் அம்ருக்கு, அறிஞர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படுதுங்க,
அப்ப எல்லத்தையுமே நேரடி இன்னைக்கு வஹாபிகள் சொன்னாங்க இல்லையா, கியாமத்தினால ஒரு கூட்டம் வருவோம், அவன் வெறும் பேசிக்கிட்டே இருப்பான், இல்மு இருக்காரு. நான் ஒரே ஒரு செய்தி, டைம் என் கூட டைம் முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு செய்தி சொல்ல முடிஞ்சுக்கிறேன். அதாவது இந்த இஷாரத்து நச்சிருக்குதா இல்லையா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குரான்ல ஒரு ஆயத்து வருதுங்க, எல்லாரும் விளங்குங்க, அதுக்காக சொல்ல வரேன். நீங்க வந்து ஓதுற காலகட்டத்தை நல்ல இல்ம பயன்படுத்துங்க. உங்களிடத்துல எந்த அளவுக்கு இல்ம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய இல்மின் மூலமாக பயான், உங்களுடைய பேச்சாற்றல் ரூஹு பெறும், உயிரோட்டமாகும். ஏக இப்ப இந்த மம்பவுல் லஜினத்துல் பயா மம்பகில் பயானா அப்ப அப்படின்னா என்ன மம்பவுல் பயான்னா என்ன, பேச்சாற்றல் வந்து ஊரும் இடம். ஆமா, உங்களுடைய பயானுடைய ஊற்று இங்கதான் உங்களுக்கு பேச்சாற்றல் ஊற போகுது. சரி, ஏன் ஊர் ஏன் கத்துக்கிறீங்க பேச்சாற்றலை? பேச்சாற்றலை நாம் ஏன் கற்றுக்கொள்கிறோம், எது கற்றுக்கிறோம், மேடையில் பேசுவதற்காக அப்படியா? அதுக்கு இல்லை, சின்ன பிள்ளைங்க பேசுவோம். இன்னைக்கு மற்ற பிள்ளைகள் தான் பாருங்களேன், எல்லாம் நான் 3 வயசு பிள்ளை, 4 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை, 10 நிமிஷம் பேச கற்றுக் கொடுத்தா எங்கேருந்து பேசுதா இல்லையா, அரை மணி நேரம் எழுதி கொடுத்து பேசுவாங்க பேசுதா இல்லையா? பேச்சாற்றலை எது கற்றுக்கிறோம், மேடை ஏறி பேசுவதற்காக, ஜும்மா மேடையில் பேசுவதற்காக, அதுக்கு அல்ல. பேச்சாற்றலை நாம் ஏன் வளர்த்துக் கொள்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் கற்ற மார்க்க ஞானத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. ஃபித்னா ஃபசாத் வருகிற பொழுது, குழப்பவாதிகள் தங்களுடைய குழப்பத்தை சமூகத்திலே பரப்புகிற பொழுது, இது குழப்பம் இது சத்தியம் என்று மக்களுக்கு அடையாளப்படுத்துவதற்காக, சரியத்தை பாதுகாப்பதற்காக, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சுன்னாவை சரியத்தை இந்த மக்களிடத்தில் சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அதுக்கு என்ன தேவைப்படுது, பேச்சாற்றல் தேவைப்படுதுங்க. அதுதானே பேச்சாற்றல், நம்ம மார்க்கத்தை கத்துக்கல, மார்க்க ஞானத்தை முறையா கத்துக்கல, பேச்சாற்றலை மட்டுமே கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, அது இருந்து என்ன இல்லாண்டா என்ன கேட்கிறேன், அது இருந்து என்ன இல்லாண்டா என்ன, அது மக்தபு ஓதுற பிள்ளைக்கு இருக்குமே, மக்தபுல ஓதுற பிள்ளைக்கு இருக்குமே. மார்க்க ஞானம் இல்லாத பேச்சாற்றல் ஆபத்து, அது கியாமத்து நாளினுடைய அடையாளம். அதன் ஆரம்பத்தில் சொன்னேன், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நல்ல கவனிங்க, ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹாஃபிது அல ஸலவாத்தி தொழுகைகளில் பேணுதலாக இருங்கள், ஒரு ஸலாத்தில் உஸ்தா நடுத்தொழுகையில், குறிப்பாக நடுத்தொழுகையில் பேணுதலாக இருங்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுகைகளில் பேணுதலாக இருங்கள். அப்படின்னா என்ன, ஹைவேல தொழுகையில நம்ம கரெக்டா இருக்கணும் அதுதானே, குறிப்பாக நடுத்தொழுகையில் பேணுதலாக இருங்கள். அது என்ன தொழுகை, அது ஹதீஸ்ல இருக்கு, அசத் தொழுகை, பேணுதலாக இருங்க. இதை சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த கலாமை சொன்னா, இந்த சட்டத்தை சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த கலாமை சொன்னா. அப்ப இதுக்கு என்ன பேரு, உசுல் ஃபிக்ஹ்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், இபாரத்துல் நத், இதுக்கு என்ன பேரு, ஏன்னா இந்த சட்டத்தை சொல்வதற்காகவே அல்ல இந்த ஆயத்தை சொல்லியிருக்கிறான், இதுக்கு பேர் இபாரத்து நஸ்ல். சரி, அதே வசனம் ஒரு இஷாராவின் மூலமா ஒரு சட்டத்தை சொல்லுது, அது என்ன சட்டம் சொல்லுது தெரியுமா, ஷாஃபி இமாம் சொல்றாங்க, எதனா அடுத்த ஆய்வு தேவைங்கிறேன், ஆய்வாளர் சொல்லுங்கிறேன், இல்மு தேவைங்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த வசனம் எதை அறிவிக்க தெரியுமா, வித்ரு தொழுகை வாஜிபு கிடையாது, வித்ரு தொழுகை வாஜிபு இல்லை, அதை சொல்வதற்கான வசனம் வந்துச்சு. ஆனா அது மறைமுகம் அதை சொல்லுதான், யார் சொல்றா, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி எப்படி சொல்றாங்க தெரியுமா, அல் வித்ரு லவ்கான வாஜிபன், வித்ரு தொழுகை மட்டும் வாஜிபாக இருக்குமே ஆனால், லகானத்தி சலவாத்துல் வாஜிபா சித்தத்தன், கடமையான தொழுகை எத்தனை ஆயிரும், 6000, வித்ரு தொழுகை மட்டும் கடமையாக இருக்குமே ஆனால், ஒரு நாளைக்கு கடமையான தொழுகை மொத்தம் எத்தனை ஆயிரும், 6000 ஆகிவிடும். சரி, ஒரு நாளைக்கு 6000 தொழுகை கடமையாக இருக்குமே ஆனால், லமா ஹசரலா உஸ்தா, அதுக்கு நடுத்தொழுகை ஒன்று வராது. நல்ல கவனிய, ஐவேல தொழுகை, ஐவேல தொழுகை வந்தாதான் இதுக்கு நடு தொழுகை வரும், இங்க ரெண்டு நடுவில் ஒரு தொழுகை வரும், அப்படிதானே, ஐவேல தொழுகைன்னு சொன்னாதான் நடுவில் தான், ஆமா, அதனால தான் விரல காட்டுறேன், ஆமா, ஒரு நாளைக்கு ஐவேல தொழுகை, அதனால தான் விரல பாருங்க, ஐவேல தொழுகை வந்தாதான் அதுல என்ன வருது, நடுத்தொழுகைன்னு ஒன்று வரும், இங்க ரெண்டு சரியா. சரி, வித்ரு தொழுகை கடமைன்னு சொன்னா ஒரு நாளைக்கு எத்தனை தொழுகை ஆயிரும், 6 தொழுகை ஆயிரும், 6 தொழுகள் வந்தா உஸ்தா வருமா, நடுத்தொழுகை வருமா, ஏன் இங்க 3 அங்க 3 பேர் அதுல ஒன்று இருக்காது,
கரெக்டா நடுவு வரணும்ல, கரெக்டா நடுவு வரணும்ல. அதான் இங்க மூணுன்னு பேசி அங்க மூணுன்னு பேசி நடுவில் வராது. என்ன மொத்த தொலைகள் தானே நடு தொழுகை. சரி, அது சாபி மாம் சொல்றாங்க. ஆறு சொன்னா நடு தொழுகை வராது தானே. ஆனா ஒல் ஆயத்து தல்லத்து அலா ஹுசூலில் உஸ்தாலஹா. ஆனால் இந்த வசனம் கடமையான தொழுகைக்கு நடு தொழுகை ஒன்று உண்டுன்னு அறிவிக்குது. அப்போ கடமையான தொழுகைக்கு நடு தொழுகை இருக்க வேண்டுமே ஆனால் மொத்தம் எத்தனை தொழுகையாக இருக்க வேண்டும்? ஐந்தாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப கடமையான தொழுகை எத்தனை இருக்க கூடாது? அதனால விரல காட்டிக்கிட்டே இருக்கிறேன், தப்பா சொல்லிட கூடாது இல்ல. அப்ப கடமையான தொழுகை எத்தனை இருக்க கூடாது? ஆறாக இருக்க கூடாது. இதை நேரடியாக குரான் பேசுச்சா சாசிவன் கூட ஆகிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அதுல கருத்து வேறுபாடு இருக்குது. வித்ரு தொழுகை வாஜிபா சுன்னத்தா அப்படி கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த கருத்து வேறுபாட்டை தன்னுடைய ஆய்வு திறன் மூலமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை மேற்கோள் காட்டி இந்த சமூகத்திற்கு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால், எங்க அதான் சொல்றேன், குர்ஆன்ல இருந்து சட்டம் சொல்றது, ஹதீஸ்ல இருந்து சட்டம் சொல்றது, அதுக்காகத்தான் பேச்சாற்றல். அந்த பேச்சாற்றலுக்கு எதுவெல்லாம் அவசியம்? இந்த முக்கியமான இந்த மதரசாவில எல்லா தமிழ்நாட்டில் வந்து சின்ன ஜமாத் மதரசாக்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வந்து உசூல் ஃபிக்ஹ் நடத்தப்படும், உசூல் ஹதீஸ் நடத்தப்படும், உசூல் தஃப்ஸீர் நடத்தப்படும், அந்நபாயிசில் இருத்தலியா நடத்தப்படும், நஹு பாடம் நடத்தப்படும், சருஃபு பாடம் நடத்தப்படும். இதெல்லாம் ஏன் நடத்தப்படுதுன்னா, இவை அனைத்தும் நம்மளிடத்தில் முழுமை பெறுகிற பொழுதுதான் நம்மளுடைய பேச்சாற்றல் முழுமை பெறும். நம்மளுடைய இல்மும் நம்மளுடைய பேச்சாற்றலும் இரண்டும் முழுமை பெறுகிற பொழுதுதான் இந்த சமுதாயம் முழுமை பெறும். அப்ப இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் நமது பேச்சாற்றல், நம் பேச்சாற்றலுக்கு ரூஹாகத்தான் நம் இல். எனவே ஓதுகிற காலகட்டத்திலே நாம் இல்மையும் அமலையும் அதிகப்படுத்திக் கொள்வோம். அதுதான் எனக்கு முன்னாடி பேசிய உஸ்தாதுமார்கள் நம்மளிடத்துல அஸ்-ஸகா வஸ்-துகா அறிவாற்றல் இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும், நம்மளிடத்திலே இல்மு இருக்க வேண்டும், அமல் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் பேச்சாற்றலுக்கு அவசியம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் மாணவர்களாகிய நம்முடைய மாணவ சகோதரர்கள் கல்வி கற்கக்கூடிய காலகட்டங்களிலே வெறும் பேச்சாற்றலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காமல் கல்வியுடன் அமலுடன் கூடிய பேச்சாற்றலுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அது உங்களையும் பாதுகாக்கும், இந்த சமூகத்தையும் பாதுகாக்கும் என்கிற கருத்தை நினைவூட்டியவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாகுமுல்லாஹு கைரன் கசீரன் பித்தாரேன் வ ஆகிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.